நம்ம விராட் கோலி டக் அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா வைஃப் ஆனது அனுஷ்கா சர்மா அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப பார்த்துட்டா சுகம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்து மேட்ச் நடந்துச்சு. இந்த ஒரு போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தா இங்கிலாந்து டாஸ் அடிக்கும் போது நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்தியா அஞ்சு மேட்ச் வந்திருக்காங்க. அந்த அஞ்சு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஜேசிகள் தான் வந்து வின்னிங் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்து அகேன்ஸ்டாக நட போகிறாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மேட்ச் வந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு போட்டின்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக அடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா குட் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லலாம். அதே மாதிரி தான் சுப்மன் கில் குட் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் விட்டாரு. சரி விராட் கோலி வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக அடிக்க போகிறார். ஏன்னா போன மாதிரி தான் செஞ்சுரி மிஸ் பண்ணார். இந்த மேட்ச் கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிரீஸ்க்குள்ளே வந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பால் பவுண்டரி அடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் பால் பார்த்தீங்கன்னா டாட்டத்தை வச்சுட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் இல்லி வாரில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தன்னோட வேர்ல்டு கப்பில் முதல் டக் அவுட்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு கப்பில் டக் அவுட்டே ஆனதில் விராட் கோலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது மேட்ச் மேலே வந்திருப்பான்னு சொல்லலாம் வேர்ல்டு கப்பு. இந்த ஒரு விக்கெட் தான் பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டு கப்பில் முதல் டக் மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டக் அவுட்டே ஆனதில் இந்த ஒரு மேட்ச் முதல் டக் அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா முதல் வேர்ல்டு கப் டக் அவுட் மேட்ச் ஆகிடுன்னு சொல்லலாம். விராட் கோலி டக் அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கிற ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபோட அனுஷ்கா சர்மா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சாகிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பாக அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விதமாக டக் அவுட் ஆகிட்டார். இதை பார்த்து இங்கிலாந்து மேட்ச் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி இந்த ஒரு மேட்ச் வந்து இங்கிலாந்து கண்டிப்பாக வின்னிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஒரு பிச்சு வந்து லக்னோ பிச்சு லக்னோ பிச்சு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் எல்லாம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா இந்தியா வந்து 230 நடிச்சாங்க. சரி இந்த ஒரு போட்டி லேஸ்ட் இங்கிலாந்து வந்து இந்த ஒரு மேட்ச் வின்னிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து சூப்பராக பவுலிங் போட்டிருப்பான்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சூப்பராக பவுலிங் போடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து இந்தியா அசனால் வின்னிங் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நம்ம டக் அவுட் ஆனதாக நம்ம வந்து இன்டர்நெட் ரொம்ப பேசிட்டு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலிக்கு இங்கிலாந்துக்கு ரொம்ப ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி பேட்டிங் உள்ள வந்தாலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பவுலிங் போடணும்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலிக்கு இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீக்னஸ் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோலி டக் அவுட் ஆகிடுவார். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டாரு சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச் மட்டும் செஞ்சுட்டு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் வந்து நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இருப்பார். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம விராட் கோலி டக் அவுட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா சர்மா எல்லாம் சோகமாக பற்றி நினைக்கிறீங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா கண்ணாடி போய் பெவிலியன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து என்ன மார்க்காமல் கவசம் கமெண்ட் பண்ணுங்க.